உலக தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம். நேர்களை இந்த விசேட சந்திப்பு நிகழ்ச்சியில் நாம் நேர்களை சந்திக்கின்றோம். இங்கே கலையரசி 2012 இடம்பெற இருக்கிறது. நாளை இந்த நிகழ்வுகளுக்காக இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற திரு நகைச்சுவை பட்டிமன்றத்தினுடைய நாயகன் சுலமன் பாப்பையா ஐயா அவர்கள் மற்றும் ராஜா மற்றும் இங்கே தலைவர் இந்த கலையரசியினுடைய நிகழ்வுகளினுடைய தலைவர் இந்த கல்லூரி பழைய மாணவர் சங்க தலைவர் செந்தில்நாதன் ஆகியோர் நிலையக் கழகத்தில் இருக்கின்றார்கள். அவர்களோடு கலையரசி 2012 தொடர்பாக பேசுவோம். வணக்கம் ராஜா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் செந்தில்நாதன். இந்த கலையரசி 2012 சிறப்பு நிகழ்ச்சிகள் என்ன செந்தில்நாதன் இந்த முறை? யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி ஸ்தாபித்து ஒரு பழைய மாணவர் சங்கம் ஸ்தாபித்து இப்போது 25 வருடங்கள் ஆகின்றன. 25 வருடங்கள் 25 வருடத்தை பூர்த்தி ஆய்வதை கொண்டாடுவதற்காக இந்த நிகழ்ச்சியை மிகவும் ஒரு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்துடன் கலையரசி 2012 ஆரம்பிக்கப்பட்டது. அது அதன் ஆரம்பம் என்னவென்றால், இதை ஒரு பிரமாண்ட முறையில் செல்ல வேண்டும் என்றதுக்காக மிகப்பெரிய கலைஞர்களை கூப்பிட வேண்டும், அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு ஒரு சிரிப்பும் சிந்தனையும் உள்ள ஒரு ஒரு விஷயத்தையும், மற்றவர்களுக்கு இளம் சந்ததியினருக்கு ஒரு பாட்டு சேர்ந்த ஒரு விதத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இருவிதமான நிகழ்ச்சிகளை இங்கே ஒன்று கூட்டி தருகின்றோம். அதற்கு முதல் எங்கள் பள்ளிக்கூடத்தின் சாதாரணமாக வருடாவரணம் நடைபெறும் ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சியையும் மீனாட்சி பரதநாட்டிய பள்ளியின் ஆசிரியை திரு மிஸ்ஸஸ் அன்னபூரணி அவர்களின் முதல் ஒரு 15-20 நிமிடங்கள் அதையும் செய்து இதை சிறப்பாக கொண்டாடி. ஐயா சுலமன் பாப்பையா அவர்களே, இப்ப நீங்கள் இது எத்தனையாவது தடவை லண்டனுக்கு வருகை தந்திருக்கீங்க? இதுதான் முதல் முறை. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதுவும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய மாணவர்கள் சங்கத்தின் சார்பில் அவங்க அழைத்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவர்கள் கூட்டினால ரொம்ப மகிழ்ச்சியோடு கூட இங்கே வந்திருக்கிறேன். இப்போ நகைச்சுவை பட்டிமன்றங்கள் இப்பொழுது எல்லா இடங்களிலும், இப்போ பட்டிமன்றங்கள் என்று சொன்ன உடனே ராஜாவினுடைய முகம் எல்லாருக்கும் பரிச்சயமான முகம், இந்த தொலைக்காட்சி எல்லா இடங்களிலும் முகத்தை பரப்பி கொண்டிருக்கிறது. உங்களுடைய பட்டிமன்ற பேச்சுக்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை. இந்த நகைச்சுவை பட்டிமன்றத்தை எப்போ நீங்கள் ஆரம்பித்தீர்கள்? நாங்கள் இதை ஆரம்பித்த போது 1960களிலேயே இது கிட்டத்தட்ட வந்துட்டதுன்னு தான் சொல்லணும். ஆனால் அது நகைச்சுவையாக போனது அப்படின்னு சொன்னால் ஒரு 70களுக்கு பிறகுன்னு சொல்லலாம். இன்னும் மக்கள் மத்தியில் இந்த நகைச்சுவையினுடைய மிக முக்கியமாக சிரிப்பு, அதற்கு பிறகு சிந்திப்பு. ஆனால் சில இடங்களில் நகைச்சுவை மட்டும்தான் பட்டிமன்றங்களில் இருக்குது என்ற கருத்துக்கள் வருது இல்லையா ராஜா? அதை பற்றி அது எப்பவுமே இருக்கும். எந்த ஒரு ஒரு ஊடகத்தில் எந்த நிகழ்ச்சியும் மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டால் அதில் கொஞ்சம் மலினமும் இருக்கும், அதை பற்றிய விமர்சனங்களும் இருக்கும். எங்கள் குழுவை பொறுத்தளவு பட்டிமன்றங்கள் தரமானதாக இருக்கும். இது நான் அப்படி எதுக்கு சொல்கிறேன்னா, ஐயா தலைமையில் நாங்கள் பல வருடங்களாக இருக்கிறோம். எங்களோட இங்கே வந்து இந்த நிகழ்ச்சிக்காக பேராசிரியர் ராமச்சந்திரன் வந்திருக்காங்க, முனைவர் சௌந்தரவல்லி வந்திருக்கிறாங்க, என்னோட காலை நிகழ்ச்சிகளில் பேசுகிற திருமதி பாரதி பாஸ்கர் வந்திருக்கிறாங்க. இது எங்கள் நிகழ்ச்சி என்பது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நகைச்சுவைன்றது எல்லா காலங்களிலும் நீங்கள் பத்திரிகைகளில் பார்க்குற நகைச்சுவை கூட சில நேரங்களில் கொஞ்சம் வரம்பு மீறி தான் இருக்கும். பட்டிமன்றங்களை நாங்கள் அதை பயன்படுத்துறதில்லை. அடுத்தது இப்போ இங்கே இந்த கலையரசி 2012 என்ன சிறப்பாக உங்களுடைய என்ன தலைப்பின் கீழே இந்த பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது ஐயா? இதில் அவங்க கொடுத்த தலைப்பு அது மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பா அல்லது பின்பா? திருமணத்திற்கு பின்பா. அது இந்த மாணவர் சங்கம் தோன்றி 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு தொடங்கி, அதனால எல்லாம் 45 வயசுக்கு மேல இருப்பாங்க.
அதனாலயே இந்த தலைப்பு தான் போடணும் சொல்லிட்டார். வயது போனவர்களுக்கு நகைச்சுவை என்று சொல்லி அவர்களை சிந்திக்கவும் சிரிக்க வைக்கவும் ஒரு நிகழ்ச்சி. மற்றவர்களை மியூசிக்கால் சங்கீதத்தாலே புதுவிதமான சங்கீதங்களை கொண்டு வருவதற்காக இன்று கூட ஒருவர் டிக்கெட்டுக்காக ஃபோன் பண்ணார். Can you tell me Solomon Papaya's postcode? Actually, என்ன அவர் கேட்க விரும்பினது என்னன்னா நடக்கிறது அவருடைய சோலமன் பாப்பையாக்கு போஸ்ட்கோட் இல்ல என்று சொல்லி அவருடைய விபரத்து சொன்னார். அதில் நிறைய பேர் இவருடைய இதை கேட்கறதுக்கு ஆரம்பமா இருக்கிறார்கள். அங்கு ஹோல்லைன் கூட டிக்கெட்டுகள் வழங்கப்படும். அவர்கள் எல்லாருமே அங்கு வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நிறைய இடங்கள் சொல்லுங்க நீங்க. இது இந்த கல்லூரி இன்றைய பழைய மாணவர் சங்கம் வந்து இவங்க ரொம்ப இவங்க பெருமையாக சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு உள்ளபடியே நாங்கள் ரொம்ப பெருமையான கல்லூரி பழைய மாணவர் சங்கமாக கருதுகிறேன். ஏன்னா அது தோற்றுவிக்கப்பட்டது வந்து நான் ஆறுமுகனாவதுனால தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பழமையான கல்லூரி அது. அது மட்டும் இல்லை, நான் அறிந்த மட்டும் மகாத்மா காந்தி அங்கே போயிருக்கிறார். ஒரு ஒரு அது ஒரு ஒரு கல்லூரிக்கு அந்த சங்கத்துக்கு பழைய பாடசாலைக்கு அதுக்கு ஒரு ஒரு தலைவர். அது மட்டும் இல்லை, அவருக்கு பிறகு விவேகானந்தர் அங்கே போயிருக்கார். அதற்கு பிறகு இந்த நூற்றாண்டு நாம ரொம்ப பெரிதாக இருக்கக்கூடிய நம்முடைய அப்துல் கலாம் அங்க போயிருக்காரு. ஆக இவ்வளவு பெரிய மனிதர்கள் எல்லாம் அங்க போயிருக்க கூடாங்க அப்படின்னு மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த பாடசாலையில படித்த மாணாக்கர்கள் அங்கிருந்து வெளிவரக்கூடிய மாணாக்கர்கள் பார்த்தா மருத்துவத்துறையிலையும் பொறியியல் துறையிலையும் மிகச்சிறந்த மாணாக்கர்களாக வெளியே வர்றாங்க. ராஜா, சில நேரங்களில் நீங்கள் நேரடியாக சபையில நீங்கள் பட்டிமன்றத்தை நடத்தும் பொழுது சில பேர் சிரிக்க வைக்க முடியாது இல்லையா, சில பேர் இறுக்கமாக இருப்பார்கள், அப்படி அனுபவங்கள் உங்களுக்கு? அது எப்போ முன் வரிசையில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. தனிப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் நடத்தப்படுவதில்லை, ஒரு குழு ஒரு கூட்டத்துக்காக நடத்தப்படுவது. 10 பேர் மன வருத்தங்கள் இருப்பாங்க, 10 பேர் நம்ம பிடிக்காதவங்க இருப்பாங்க, அதனால எல்லாரும் சிரிக்கும் போது சிரிச்சிருவாங்க. தனிச்சு போய் ஒவ்வொருத்தரா தட்டி கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைக்க முடியாது. தொலைக்காட்சி வந்த பிறகு பட்டிமன்றங்கள் மிக அதிகமாக பரவலாம். முதல் ஆரம்பத்துல நாங்கள் மேடைகள்ல மட்டும்தான் மக்களை வைத்துக் கொண்டு நீங்கள் பேசியிருப்பீர்கள். அது பிறகு தொலைக்காட்சி வந்த பிறகு மிக பிரபல்யமாச்சு பட்டிமன்றங்கள். அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு ஐயா? இப்போ நிறைய பட்டிமன்றங்கள் தேவைப்படுகின்றன, அதனால ஏராளமான குழுக்கள் இருக்கு. ஏராளமான குழுக்கள் தோன்றியிருப்பதனாலேயே அதில் கொஞ்சம் மலினமும் மலிந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய பேசப்படுது பட்டிமன்றம், நிறைய இடங்களில் பட்டிமன்றம் நடக்குது. இப்போ ஒரு விஷயம் சொல்லணும்னா எல்லா தலைப்புகளிலையும் நாங்கள் பட்டிமன்றம் நடத்துகிறோம். குடும்பம் மட்டும் இல்லை, அறிவியல் சார்ந்த தலைப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஆலைகளின் பாதுகாப்பு, மாணவர்கள் நலன், எதிர்காலத்தில் இப்போ நோய்களை பற்றி, சர்க்கரை நோய், இருதய நோய், இந்த மாதிரி பல நோய்களை பற்றியெல்லாம் பட்டிமன்றம் நடத்தியிருக்கிறோம். இதெல்லாம் தொலைக்காட்சியில் வராது, அங்காங்கே ஒரு அலுவலகம் அல்லது ஒரு மருத்துவமனை அந்த மாதிரி இடங்கள் நடத்தியிருக்கிறோம். பட்டிமன்றங்களுக்குன்னு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கிறது. இப்போ நிறைய இடங்களுக்கு நீங்கள் நிறைய நாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்கள் இல்லையா ராஜா? பல பல இடங்களுக்கு சென்றிருக்கிறீர்கள். அந்த அந்த மக்களினுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? பட்டிமண்டபங்கள் எப்படி ரசிக்கிறார்கள், எப்படி அவர்களுடைய வரவேற்பு இருக்கு? வெளிநாடு ஒரே விதமான ரசனை தானா? வெளிநாடுகளில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு அவங்களை ஒன்றிணைக்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சியாக பட்டிமன்றங்கள் இருக்கு. பல மைல்கள் அமெரிக்காலெல்லாம் 200-300 மைல்கள் கடந்து நிகழ்ச்சி கேட்க வருவது சாத்தியமா இருக்கு. அவங்களுக்கு பறந்து வர்றவங்கலாம் இருக்கிறாங்க இதுக்காக பிளைட்ல. ஆமா, ஆனா அவங்க கேட்கறது வந்து ரொம்ப ஆழமான இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு அவங்க வர்றது குறைவு. நகைச்சுவை, குடும்பம், சமூகம் சார்ந்த நிகழ்ச்சிகள் தான் வெளிநாடுகள் இருக்கிறவங்க.
இந்தியாவுக்குள்ள கம்பன் கழகங்கள், திருவள்ளுவர் மன்றங்கள் அதில் கொஞ்சம் இருக்கு. வெளிநாடுகளில் இருக்கிற கம்பன் கழகங்களையும் இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஆனால் நல்ல வரவேற்பு இருக்கு, குறிப்பாக பெண்கள்கிட்டையும் இளைஞர்கள்ட்டையும் வரவேற்பு இருக்கு. இப்படி இப்ப தயார்படுத்தல் மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அந்த அந்த பார்வையாளர்களுக்கு ஏற்ற தயார்படுத்தல், அது ஒரு மிக முக்கியமான விஷயம் இல்லையா ஐயா? தயார்படுத்துவது என்பதுதான் முன்னாடியே நம்ம குறிப்பெடுக்கிறது. அது ஒவ்வொருவருமே சிறந்த பேச்சாளர்கள், நிறைய படிச்சிருக்கிறாங்க, பல துறை சார்ந்தவங்க, அவங்க பல துறை சார்ந்திருப்பதனாலேயே அவங்களுக்கே கொஞ்சம் தெரியும் இந்த தலைப்பு பற்றி, இதுல என்னதான் பேசணும், இப்படித்தான் பேசணும் அப்படின்னு தெரியும். அதனால நாம் சொல்லி அவங்க தயாராகிறது இல்லை, அவர்களே தங்களை தயாரிச்சுக்கிடுவாங்க. எப்படி எப்படி நீங்கள் ஆக்களை தெரிவு செய்றீங்க பட்டிமண்டபத்துக்காக? அது அவங்க பேசி மேடைக்கு வருகிற பொழுது அவங்க கூட்டத்துக்கு வந்து கேட்பது, அப்புறம் மேல கூட்டங்களை கலந்திருப்பது, வேறு இடங்களில் பேசுகிற தோரணை, அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் அவங்க தெரிவு செய்கிறேன். இப்போ கலையரசி 2012 வேறு என்னென்ன சிறப்பு விஷயங்கள் இருக்கு இந்த முறை? இந்த முறை இதன் பார்ட் ஆஃப் த ப்ரொசீடன்ஸ் சொன்னால் இதில் வர்ற லாபத்தில் ஒரு பகுதியை, வழக்கமாக நாங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு பள்ளிக்கூட வளர்ச்சிக்காகத்தான் இதுவரை சேர்ந்து வந்திருக்கிறோம். சில காலங்களில் பள்ளிக்கூடத்தை அடுத்து வேறு முயற்சிகளையும் ஈடுபட்டிருக்கிறோம். இல்லத்துக்கான பிள்ளைகளுக்கு ஒரு பாடசாலை அமைத்து கொடுப்பது, வறிய பிள்ளைகளுக்கு டியூஷன் கொடு, இந்த முறை நடந்த இதில் பிள்ளைகளுக்கான ஒரு ஈவினிங் டியூஷன் கிளாஸ் உண்டு. இன்னும் அந்த இடம் சரியாக குறிக்கப்படவில்லை. முதல் நாங்கள் குறித்திருந்தோம் இது ஒட்டி சுட்டான்னு, இப்போது அந்த இடத்தும் தேவையா அல்லது இன்னொரு இடம் தேவையா என்பதை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் நிச்சயமாக அந்த ப்ரொஜெக்ட் நாங்கள் ஒன்று நடத்துவோம். அது எங்கே என்றது இன்னும் நிச்சயமாக தீர்மானமாகவில்லை. அப்படியான முயற்சிக்கு இது ஒரு தூண்டுகோளாக, இந்த நிகழ்ச்சி மிகவும் ஒரு தூண்டுகோளாக இருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறோம். பட்டிமன்றங்கள் மிக முக்கியமாக இப்பொழுது ஒரு நகைச்சுவை பட்டிமன்றங்களின் ஊடாக கருத்துக்களை சொல்ல வரும் பொழுது எங்கேயாலும் எதிர்ப்பு வந்ததா உங்களுக்கு? அது ஏனென்றால் இது தோன்றியது சமய சார்ந்த இலக்கிய அமைப்பில் தான் பட்டிமண்டபம் தோன்றியது. அது ஒட்டிய சமயத்து உருபுறும் வாரதிகள் பட்டிமண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமென். அப்போ அங்கேயே செற்றமும் கலாமும் செய்யாது அகலுமென்னா அங்கேயே சண்டை போட்டுக்கிட்டாங்க அவங்க. அது இது தோற்றத்திலேயே அதுக்குள்ள இப்படி ஒருத்தர் ஒருத்தர் சத்தம் போட்டுக்கிறது வழக்கம்தான். அதற்கு பிறகுதான் இதை மெல்ல இதை சமூக வெளிக்கு நாங்கள் குன்னக்குடி சாமி தான் சமுதாய வெளிக்கு அதை கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வருகிற பொழுது கொஞ்சம் மக்கள் மத்தியில் பரவலாக அது மாறிச்சு. அது அந்த வெளிச்சத்தில் தான் கேட்டாங்க. ஆனால் கிராமத்து ஜனங்களுக்கு இலக்கியம் தெரியாது, தெரியாதவங்க கிட்ட போய் எதை சொல்ல முடியும் அவங்களுக்கு? படித்தவங்களுக்கே இலக்கியம் தெரியாது, கிராமத்து ஜனங்களுக்கு எந்த இலக்கியம் தெரியும்? கதை தெரியும், அது முழுமையாக தெரியாது. ஆனால் இந்த பாத்திரங்களை பற்றி விசாரணை செய்வதற்கு பாருங்க, இது பல்கலைக்கழகங்கள் செய்கிற வேலை வேலை. அது கிராமங்களுக்குள்ள கொண்டு போய் போடும்போது அவங்களுக்கு அது விளங்கலை. அது அதன் நெருக்கடியை நாங்கள் உணர்ந்தோம். அப்போ இதற்கு இதுக்கு ஒரு மாற்றாக கொண்டு வந்து குடும்பத்துக்கு இதை கொண்டு வந்தோம். அப்படி குடும்பத்துக்கு கொண்டு வந்த ஒரு பாடு தான் இதுக்கு மிகுந்த வரவேற்பு. பெண்கள் எல்லாம் அதுக்கு அதிகமாக வந்து ஆரம்பித்தாங்க. அதற்கு அடுத்த ஒரு பாடு தான் இப்போ ராஜா சொன்னது மாதிரி சமூகத்தினுடைய பல்வேறு தலைப்புகள், அறிவியல் சார்ந்த பல துறைகளுக்கு பட்டிமன்றம் விசாரணை மன்றமாக அது போய்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு மேடை பேச்சுக்கும் ஒரு பட்டி மன்றத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை எப்படி உணர்றீங்க ராஜா? இப்போ மேடை பேச்சு அப்படின்றது டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி, பட்டிமன்றது ஐபிஎல் மாதிரி. 20 ஓவர் தான், 8 நிமிஷம், அதுல 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் சுத்தி வரலாம். இங்க அந்த 8-10 நிமிஷத்துக்குள்ள எல்லாமே செய்யணும். செய்தி சொல்லணும், சிரிக்க வைக்கணும், பதில் சொல்லணும். அந்த 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 அரங்கத்துல எது ஜெயிக்கும்னு யோசிச்சு பண்ணணும்.
ஒரு ஊர்ல பேசுற மாதிரி இன்னொரு ஊர்ல பேச முடியாது, ஒரு ஆடியன்ஸுக்கு பேசுறது இன்னொரு கூட்டம் ரசிக்காது. அது மாதிரி அது கொஞ்சம் வேகமாக பரபரப்பாக இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். உண்மைதான். என்னன்னா இப்ப நகரப்புறத்துல பேசுறதுக்கும் கிராமப்புறத்துல பேசுறதுக்கும் ஐயா சொன்னது போல நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த மக்களினுடைய மனதை ஊடுருவி போகணும். அடுத்து நான் டெல்லியில பாத்துருக்கிறோம், இந்த மக்கள் எல்லாம் நல்லா ரசிப்பார்கள், அந்த வா 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 வான்னு சொல்லி ரசிப்பார்கள். அந்த ரசனை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழ் ரசிகர்கள்? எல்லா இடங்களிலும் ரசிக்கிறாங்க. பெருநகரங்கள்ல இருக்கிறவங்க நல்ல வெளிக்காட்டி ரசிப்பாங்க, கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ரசனை போய் சேர லேட் ஆகும், அவங்களுக்கு அதை வாங்கிக்கிற சக்தி கம்மி. ஆனாலும் மனதால பாராட்டுவாங்க. பெருநகரங்களில் இந்த மாதிரி வெளிநாடுகள் எல்லாம் வேகமாக ரசிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகம் இல்லையா, நிறைய படிச்சிருப்பாங்க, ஐக்கியூன்றது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நாம் சொல்லுகிறதே அவங்க வாங்குகிற வேகம் ஒன்று இருக்குல்ல. ஆமாம், நாம் சொல்லுகிற செய்தியை அவங்க அதை வாங்கி உள்வாங்கி கொண்டு ஓ இதைத்தான் சொல்கிறத அவர் அப்படின்னு சொல்லி அதை வெளிப்படுத்தணும் இல்லையா. அது மட்டும் இல்லை, சில பகுதிகளில் வெளிப்படுத்தவே மாட்டாங்க, தெரியும். சரி, பரவாயில்ல. நீங்க இலங்கைக்கு போயிருக்கீங்களா? அதுக்கப்புறம் போகல. திருகோணமலை போனோம், புத்தளம் போனோம், அப்புறம் மாத்தளை போனோம், மாரியம்மன் கோவில் அங்க, கண்டி ரெண்டு முறை போயிருக்கோம். இலங்கை நகரத்துக்குள்ள பல முறை ஐயாலாம் ஒரு அஞ்சு முறை இருக்கும். எப்படி அந்த ரசிகர்களுடைய பார்வை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவர்களுடைய ரசனை கொஞ்சம் ஆழந்தான், கொஞ்சம் வித்தியாசமான மக்கள் அதான் படிய. அங்கே அங்கே இந்த பக்கம் மலைப்பகுதி மக்கள் ஒரு மாதிரி இருக்காங்க, கொழும்பு பக்கத்து மக்கள் ஒரு மாதிரி இருக்காங்க. மற்றதெல்லாம் நாங்கள் இதுக்கு மாத்தளை இருந்தப்போ மாத்தளம் போது மாரியம்மன் கோயில் அது கொஞ்சம் நல்லா கேட்டாங்க. அங்கே ரொம்ப நகைச்சுவையை விட ஆழமான செய்தி தான் கேட்குறாங்க. நகைச்சுவைக்கு வரவேற்பு இருக்கும், ஆனால் செய்திகள் சொல்றதை கூடுதலாக கேட்குறாங்க. இப்ப இந்த பட்டிமன்றத்தினுடைய சிறப்பு, இப்ப நாளைக்கு நடக்க போகிற பட்டிமன்றத்தினுடைய சிறப்பு பற்றி சொல்லுங்க மக்களுக்கு. இது வந்து ஐயா சொன்னாங்க இல்லையா, தங்களுடைய மாணாக்கர்கள் தங்களுடைய தான் படித்த பள்ளிக்கூடத்துக்காக பொருள் சேர்த்து இன்னும் ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு தங்களுடைய தாய்க்கு செய்கிற கடமையாக நினைத்து கொண்டு இதை செய்வதற்கு அவங்க ரொம்ப வேகமாக பல்வேறு துறைகளில் அலைகிறாங்க. அவர்களுடைய முயற்சியை பார்க்கிற போது ரொம்ப வியப்பாக இருக்கு, இவ்வளவு தொலைக்கு வந்த பிற்பாடும் அதை மறந்து விடாதபடி அவங்க ஒரு படித்த இடத்துக்கு கடந்த கால நினைவுகளோடு கூட அந்த இடத்தினுடைய கனவுகளோடு கூட அவங்க தங்களுடைய இதய ஓட்டத்தை புதுப்பிக்கிறதுக்கு அவங்க படுத்துகிற பாடு ரொம்ப பாராட்டத்தக்கதாக இருக்குது. அதனால் இது நிச்சயமாக சிறந்த உணர்ச்சிகளின் ஒரு பெரிய கோவை, ஒரு தொகுப்பு. என்ன தலைப்பு சொன்னீங்க? திருமணத்திற்கு பிறகு, திருமணத்திற்கு மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு முன்பா திருமணத்தை பின்பா? அது இப்போ நீங்கள் தான் தெரிவு செய்து கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அது நாங்கள் தெரிந்தெடுத்தோம் என்னத்துக்காக என்றால் அதில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்க வேண்டும் என்பதற்காக. அவர் ராஜாவும் சரி பாரதி பாஸ்கரன் சரி எடுத்து விளாசும் போது உலாசிப்பிடுவாங்க ஆளுங்க. அவங்க குழுவில் ஒட்டு மொத்தமாக இதே தலைப்பு தான் வேணும்னு சொன்னதா இருக்கு. வேறு தலைப்பு தலைப்பு கூடாதுட்டாங்களாம். இப்ப எத்தனை பெண்கள் உங்களுடைய பட்டிமன்றத்தில் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்? இங்கே வந்திருக்கிறவங்க பொதுவாக உங்களுடைய பட்டிமன்றத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் நிறைய தமிழ்நாட்டில் நிறைய நிறைய பேச்சாளர்களை இங்க வந்திருக்கிறவங்க வந்து இப்போ திருமணத்திற்கு முன்பே அப்படின்ற அணிக்கு தலைமையேற்று பேராசிரியர் ராமச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. எங்க பட்டிமன்றங்கள் அவங்க நிறைய பேசு இங்கே தொலைக்காட்சிகளில் பார்த்துருக்கலாம். மிகச்சிறந்த தமிழ்நாட்டின் முன்னணி பேச்சாளர் அவர், அவரு கூட நான் பேசுகிறேன். அதே மாதிரி எதிரணியில திருமணத்திற்கு பின்புன்னு பேசுறதுக்கு முனைவர் ராம சவுந்தரவல்லி, அவங்களும் எங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நிறைய வருவாங்க.
சிறந்த பேச்சாளர் அவங்களோட திருமதி பாரதி பாஸ்கர் வந்திருக்காங்க. ஆக நாலு பேர் நாங்க வந்திருக்கிறோம். எல்லாமே ஐந்து பேர் ஐயா தலைமையில நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிச்சயமாக இங்கே இந்த கலையரசி 2012 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருந்த பாடகர்கள் மற்றும் பட்டிமன்ற முக்கியஸ்தர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் என்பதை உறுதிப்படுத்திய இந்த நிகழ்ச்சி. நன்றி ஐயா இந்த நிகழ்ச்சிக்கு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வாங்க பழகலாம். நல்லது. இத்தோடு இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். வணக்கம் நேர்களே.